சூரியனை பற்றியும் சூரியனுக்கு சொல்ல வேண்டிய 12 நாமங்களை பற்றியும் இன்றைக்கு சொல்ல போகிறேன். சூரியன், கண்கண்ட தெய்வம் சூரியன். எல்லா தெய்வங்களையும் ஞான கண்ணால் பார்க்கலாமே தவிர ஊனக்கண்ணினால் தெய்வங்களை பார்க்க முடியாது. கண்ணை திறந்திருந்தீங்கன்னா தெய்வத்தை பார்க்க முடியாது. கண்ணை இன்றைக்கு மூடுகின்றீர்களோ அப்போ தான் ஞானக்கண் துறக்கும். அந்த ஞான கண்ணால் தான் பிள்ளையாரையும் சிவனையும் முருகனையும் உங்களால் பார்க்க முடியுமே தவிர ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது. ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் ஊனக்கண்ணினாலும் ஞானக்கண்ணினாலும் பார்க்கலாம். ஊனம்ன்றது உடம்பை சொல்கிறது. ஊனம் ஊனக்கண்ணா உடம்பில் இருக்கிற ரெண்டு கண்ணைத்தான் ஊனக்கண்ணென்று சொல்கிறது. ஞானக்கண் என்பது கண்ணை மூடினோன்னு எங்களுடைய ஞானத்தில் தெரியக்கூடியது. ஒரே ஒரு தெய்வத்தை ஊனக்கண்ணினால் பார்க்கலாம். அது எந்த தெய்வம் என்றால் சாட்சாத் சூரிய பகவான். சூரியனை மட்டும்தான் நீங்கள் கோயிலில் போட்டிங்கன்னா நவக்கிரகத்தில் சூரியன் இருப்பேன், அந்த சூரியனையும் பார்க்கலாம், ஞானக்கண்ணினாலும் பார்க்கலாம். எங்களுடைய கண்கள் இரண்டையும் அழகாக தொடர்ந்து நாங்கள் பார்த்தோமா இருந்தால் சூரியனை பார்க்கலாம், சந்திரனை பார்க்கலாம். நவக்கிரகத்தில் உள்ள ரெண்டு கிரகங்களை நாங்கள் வடிவாக பார்க்கலாம், சூரியனும் சந்திரனும். மற்ற கிரகங்களை கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு. கண்கண்ட தெய்வம் என்றது சூரியனுக்கு உண்டான பேர். ரெண்டாவது, எங்களை பெற்ற தாய் நாங்கள் கண்கண்ட தெய்வம். இறைவனுக்குள்ள சூரியனைத்தான் கண்கண்ட தெய்வம், நாங்கள் பார்க்கக்கூடிய தெய்வமாக விளங்குவது சூரியன். சூரியனுடைய சக்தி இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய இயக்கமே நின்றுவிடும். ஒரு மரத்திலிருந்து, ஒரு மீனிலிருந்து, ஓர் அணுவில் இயங்கக்கூடிய விலங்கிலிருந்து எல்லாமே சூரியனை நம்பி தான் இருக்குது. சூரியனை பார்த்தா ஒரு மலர் மலர்றது கூட சூரியன். ஒரு மரம் முளைக்கணும்னா சூரியனுடைய சக்தி வேணும். பூமியில் மழை பெய்ய வேணுமா இருந்தால் சூரியனுடைய சக்தி வேணும். நாங்கள் காற்றை சுவாசிக்க வேண்டுமாக இருந்தால் சூரியனுடைய சக்தி. தெரிந்தும் தெரியாமலும் சூரியனுடைய சக்தி இல்லாமல் இந்த பூமியில் நாங்கள் வாழ முடியாது. எங்களை படைத்த இறைவன் சூரியனுடைய சக்தி தான் மூலமாக இருக்குது. சூரியனுடைய சக்தியை நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சூரியன் என்ற ஒரு கிரகம் இல்லைன்றா எங்களால் என்ன செய்ய முடிஞ்சிருக்கும்? எதுவுமே இல்லை. நாங்கள் காற்றை சுவாசிக்கிறதா இருந்தாலும் சரி, பூமியில் தண்ணி இருக்கிறதா இருந்தாலும் சரி, இத்தனை மரங்கள் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சூரியன். பூமி செழிப்பாக இருப்பதற்கு காரணமே சூரியன். மழை பெய்யணுமெண்டா சூரியனுடைய ஒளி இருந்தால்தான் நீர் ஆவியாகி மழை பெய்யும். அப்போ எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவர் சூரியன், சூரிய பகவான். அதை இந்துக்கள் தெய்வமாக வழிபடுகின்றோம். தைப்பொங்கல் வந்து ஒரு சூரிய வழிபாடு. சரி, சூரியனுக்கு பாபங்களை நீக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கின்றது. நான் சொன்னேன், பாபங்களை நீக்கக்கூடிய சக்தி சிலருக்கு இருக்குது. கங்கை, கங்கை என்று ஒரு நதி ஓடுது. கங்கையத்தை ஜமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலைஸ்பின் சன்னிதிங்குறோன்னு ஒரு மந்திரம். அதில் முதலாவதாக சொல்லக்கூடிய நதி கங்கை. கங்கையில் போய் குளித்தால் எங்களுடைய பாவங்கள் நீங்கும். கால பைரவரை போய் வணங்கினால் எங்களுடைய பாவங்கள் நீங்கும். அதே மாதிரி சூரியனுக்கும் சரியான முறையில் சூரிய நமஸ்காரம், 12 வழிமுறையில் சூரிய நமஸ்காரம் செய்தால் சூரியனுடைய சக்தி எங்களுக்கு கிடைக்கும், எங்களுடைய பாபங்கள் நீங்கும். சரி, இப்போ இந்த 12 மந்திரத்தை சொல்லி சூரியனை வழிபாடு செய்தால் எப்பையா கும்பிடலாம்? ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உண்டான கிழமை. ஞாயிற்றுக்கிழமையிலையும் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி மட்டும் சூரிய ஓரை. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய கிழமை. அந்த சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 6 to 7 சூரியனுக்கு உண்டான ஓரை. 9 கிரகங்களுக்கு 7 கிரகங்களுக்கும் ஓரை இருக்குது. சனி ஓரை இருக்குது, சூரிய ஓரை இருக்குது, சந்திர ஓரை. சூரியனுக்கு உண்டான ஓரை 6 to 7 ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணியிலேருந்து 7 மணிக்குள்ளே நான் சொல்கிற மந்திரங்களை சொல்லி சூரியனை கும்பிட்டால் உங்களுக்கு உங்களுடைய பாபங்கள் நீங்கும், கண்ணில் இருக்கிற நோய் போகும், புத்திசாலித்தனமாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள், இதய துடிப்பு சரியாக இருக்கும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், மனதில் அமைதி ஏற்படும். எங்களுக்கு ஏற்பட்ட கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிட்டி, செய்வின சூரிய கோளாறு, தோஷங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கும். சூரியனுடைய சக்திக்கு முன்னுக்கு எதுவுமே வேலை செய்யாது. அதனால் கந்திருஷ்டி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தோஷத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சூரிய வழிபாடை செய்து வாருங்கள். இப்போ மந்திரம், 12 மந்திரத்தை சொல்லுறேன். இந்த 12 மந்திரங்களை சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால்
எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களும் நீங்கும். என்ன மந்திரம் ஐயா? இந்த 12 மந்திரத்தை நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். முதல்ல இன்றைக்கு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஓம் மித்ராய நமஹா, ஓம் மித்ராய நமஹா. இது வந்து சூரியனுக்கு சொல்லக்கூடிய முதல் மந்திரம், ஓம் மித்ராய நமஹா. ரெண்டாவது ஓம் ரவையே நமஹா, ஓம் ரவையே நமஹா. மூன்றாவது ஓம் சூர்யாய நமஹா, ஓம் சூர்யாய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லணும். பிறகு ஓம் பானவே நமஹா, ஓம் பானவே நமஹா. இது சூரியனுக்கு சொல்லக்கூடிய மந்திரம். ஓம் ககாய நமஹா, ஓம் ககாய நமஹா. கானா காவண்ணா, ககாய நமஹா. அது அடுத்தது ஓம் பூஷ்ணே நமஹா, பூவண்ணா இஷ்யண்ணா நானா. பூஷ்ணே நமஹா, ஓம் பூஷ்ணே நமஹா. அடுத்தது ஹிரண்யகர்ப்பாய நமஹா, ஹிரண்யகர்ப்பாய நமஹா. எல்லா மந்திரத்துக்கும் முன்னுக்கும் ஓம் போட்டுக்கொள்ளுங்க, ஓம் ஹிரண்யகர்ப்பாய நமஹா. அடுத்தது ஓம் மரீசாய நமஹா, ஓம் மரீசாய நமஹா. மான ரீயன்னா சான ஏயன்னா, மரீசாய நமஹா. ஓம் ஆதித்தாய நம, ஆதித்தனன்னா சூரியன், தோற்றமும் முடிவும் இல்லாமல், ஆதியும் மந்தமும் இல்லாதவன், ஆதித்தாய நமஹா. சூரியன் கவர்ந்து எழுப்பவனே என்று அர்த்தம். சவித்ரே நமஹா, ஓம் சவித்ரே நமஹா, சவித்ரே நமஹா. ஓம் அர்காய நமஹா, அர்காய நமஹா, ஓம் அர்காய நமஹா. ஓம் பாஸ்கராய நமஹா, 12வது மந்திரம், ஒளி மிகுந்தவனே போற்றி. ஓம் பாஸ்கராய நமஹா. இன்னொருக்கா சொல்கிறேன், எழுதாதவர்கள் ஒழுங்காக எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது ஓம் மித்ராய நமஹா, ரெண்டாவது ஓம் ரவையே நமஹா, மூன்றாவது ஓம் சூர்யாய நமஹா, நாலாவது ஓம் பானவே நமஹா, ஐந்தாவது ஓம் ககாய நமஹா, ஆறாவது ஓம் பூஷ்ணே நமஹா, ஏழாவது ஓம் ஹிரண்யகர்ப்பாய நமஹா, எட்டாவது ஓம் மரீசையே நமஹா, ஒன்பதாவது ஓம் ஆதித்தாய நமஹா, பத்தாவது ஓம் சவித்ரே நமஹா, பதினோராவது ஓம் அர்காய நமஹா, 12வது ஓம் பாஸ்கராய நமஹா. இந்த 12 மந்திரத்தையும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே சூரிய வெளிச்சம் உங்களோட மேலே படுற மாதிரி ஒரு இடத்துல நின்று, கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே தூக்கி கொண்டும், பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட இந்த 12 மந்திரங்களையும் நீங்கள் பாடமாக்கி சொல்லி வைத்தால் உங்களுடைய பாபங்கள் முழுமையாக நீங்கும். உங்களுக்கு இந்த பூமியில் வாழும் காலத்தில் ஏற்பட்ட சாபங்கள் முழுமையாக நீங்கும். ஜாதக ரீதியாக ஏற்பட்ட தோஷங்கள் முழுமையாக நீங்கும். நவக்கிரகத்திலேயே ராஜா சூரியன், சூரியனை மத்தியமமாக கொண்டு தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் சுற்றுது. சூரியனுக்கு மற்ற கிரகங்களினால் ஏற்பட்ட தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான சக்தி உண்டு சூரிய வழிபாடு. அதுக்கு ஒரு 6 எங்கள் சன் மதத்தில் ஒரு மதமே, ஒரு மார்க்கமே இருக்குது சூரியனை வழிபடக்கூடியவர்கள். சூரியனை முழுமுதல் கடவுளாக வழிபடக்கூடிய சில பேர்கள் கூட இருக்கின்றார்கள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே சூரியன் உதயமாகிற காலத்தில், சூரியனை முதல் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த 12 மந்திரங்களையும் சொல்லி சூரியனை பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தால் உங்களுடைய பாபங்கள் நீங்கும், உங்களுடைய சாபங்கள் நீங்கும், உங்களுடைய தோஷங்கள் நீங்கும். அதனால் பயத்தோட பக்தியோட இந்த மந்திரங்களை சொல்லுங்க. எழுதாதாக்களுக்கு இன்னும் ஒரு தரம் சொல்லுறேன், ஓம் மித்ராய நமஹ, ஓம் ரவையே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் பானவே நமஹ, ஓம் ககாய நமஹ, ஓம் பூஷ்ணே நமஹ, ஓம் ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஓம் மரீசாய நமஹ, ஓம் ஆதித்தாய நமஹ, ஓம் சவித்ரே நமஹ, ஓம் பாஸ்கராய நமஹ. பாஸ்கரன்னா ஒளி மிகுந்து பிரகாசிப்பவனே போற்றி. என்ன நேர்களே, இந்த 12 மந்திரத்தையும் சூரியனை பார்த்து காலை பொழுதில் சொல்லி உங்களுடைய பாபங்கள் எல்லாம் நீங்கள் பெற்று நீங்கள் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.